கேரளாவில் வாக்கு காசரன் போனான்னா மக்கள் துரத்தி அடிக்கிறான், என் உரிமையை நான் காசுக்கு விற்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டில் 2021 தேர்தல் நாளன்னைக்கு நாமக்கல் ராசிபுரத்தில் மக்கள் சாலை இறங்கி பேருந்த மறிச்சு போராட்டம் பண்றான். பக்கத்தளவுக்கு காசு கொடுத்து அதிமுக எங்க தளவுக்கு காசு வரல, காசை வாங்கி கொடுங்கள், காசு வராத வரை நாங்க பேருந்து விட மாட்டோம். ஆர்க நகர்ல நமது தாய் குளங்கள்லாம் 20 ரூபாய் பணத்தை நீட்டி டிடிவி டோக்கன் கொடுத்தாரு, காசு வரல, காசு வாங்கி கொடுங்க. அப்ப நாடு எங்க போய் கொண்டிருக்கிறது? காசு கொடுத்து வாக்களை பெற முடியும், காசு கொடுத்து ஆட்சி அமைத்து விட முடியும் என்கிற நிலை வந்தால் நல்லாட்சி எங்க இருக்கும்? நல்லாட்சி எங்க இருக்கும்? நாம் தவறு செஞ்சா, நான் கொடுமையான ஆட்சி கொடுத்தோம்னா, நாம குற்றம் பண்ணோம்னா மக்கள் நம்மை தண்டிப்பாருங்கிற பயம் எப்படி இருக்கும்? நீ தான் காசுக்கு விலை போயிடுறிய, திமுகவுக்கும் ஓட்ட போடுற, அதிமுக ஓட்ட போடுற, மாறி மாறி திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போடு, நாட்டை நாசம் பண்ற. உன் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான், வேலைக்காரன் வந்து பல வருஷமா இருக்கான், மாடு போல குடும்பத்துக்காக உழைக்கிறான். ஒரு நாள் வந்து ஒரு சபலை போட்டு வீட்டில் ஒரு 1000 ரூபா 1000 ரூபா பணம் திடீர்றான். திருநா என்ன பண்ணுவீங்க? ஏண்டா திருட்டு நாயை வீட்டை விட்டு வெளியே போடான்னு விரட்டுவீங்க. ஒரு மாதம் கழிச்சு நான் பழையபடி இல்லை, திருந்திட்டேன், அதனால என் வேலை சேர்த்துங்க, என்ன சேர்த்துக்கீங்களா? ஒரு முறை திருடிய போதே மக்களின் நம்பகம், எனது நம்பகத்தன்மையை இழந்து விட்டாய், ஆகவே வீட்டை விட்டு வெளியே போ, இனி எப்போதும் உன்னை சேர்த்துக்கொள்ள முடியாது, சேர்க்க மாட்டீங்க. அப்படி ஒரு முறை வீட்டில் திருந்த ஒருத்தரையும் சேர்த்துக்க முடியாது அப்படின்னா, பலமுறை நாட்டில் திருந்த திமுக அதிமுக திரும்ப திரும்ப எப்படி சேர்த்துக்கொள்ள முடியுது? நீங்க சொல்லுங்க, திமுக அதிமுக வாக்கு காசு கொடுக்கறது வந்து மக்களுக்கு சேவையற்றவா, மக்களுக்கு தொண்டு செய்யவா? இல்ல, அவன் முதலீடு போட்டு நாளைக்கு காசு எடுக்க போறான், அதுக்கு மக்கள் துணை போறான். எல்லா அநீதி நடக்குதுங்க, எல்லா அக்கிரமம் நடக்குதுங்க, உங்களை என்னங்க செய்ய முடியும்?